உடனே ராஜா பார்த்தா அவர் யாரோ ஞானின்னு சொல்லி அவர் பல்லக்கிலேருந்து கீழே குதிச்சு அவர் திருவிடிகளில் விழுந்து கை கூப்பிண்டு எனக்கு ஞானத்தை கொடுங்கோன்னு சொல்ல அவர் அழகா சொல்றார், சரீரம்ன்றது கர்மாவுடைய வசப்பட்டு கிடச்சிருக்கு. கர்ம வசத்தினாலே ஒரு சரீரம், ஆண் சரீரம் பெண் சரீரம், நம்ம எல்லாம் ஒரு உடம்புல இருக்கோம் இல்லையா. இந்த உடல் நாமே தீர்மானம் பண்ணது. நம்ம எப்படி தீர்மானம் பண்ணுறோம்னா, நம்ம பண்ணக்கூடிய காரியங்களை கொண்டு இந்த உடல் தீர்மானிக்கப்பட்டது. நம்ம என்னென்ன காரியம் பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கோமோ அது காரணம் கொண்டு நமக்கு ஒரு உடல் கிடச்சிருக்கு. அது ஆண் பெண், இல்லாட்டி உடல் குறைகள், இல்லாட்டி குடும்பத்தில் குறைகள், இது எதுவுமே அடுத்தவர்கள் பண்ணதுனாலே வரல, நம்முடையதுனாலே வந்தது, நம்முடைய தவறுகள். அப்போ எல்லாருமே தவறு பண்ணியிருக்கோம். தவறு பண்ணால் தான் உடம்பே கிடைக்கும். மனுஷ உடம்பு கிடைக்கிறதுனா பாபம் புண்ணியம் ரெண்டும் கலந்திருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் அந்த உடம்பில் இருந்துட்டு அழகாக எல்லாத்தையும் போக்கடிச்சுட்டு பகவானை அடைய முடியும். அதனால் ஜடபரதர் சொன்னார், ரகுகணா இந்த உடம்பு செத்ததுரா, அதான் ஆழ்வார் சொல்கிறார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தா. இது உடம்புக்கு உயிர் கிடையாது, உடம்புக்குள்ளே தான் உயிர் இருக்குது, உடம்புக்கு உயிர் இல்லை. திடீர்னு நன்னா கிழ்றல், ஆ ஏன் கிழ்ற வலிக்கிறது அப்படின்றோம். பணத்தை நன்னா கிள்ளி பாருங்க, தேமேன்னு இருக்கும், அசரவே அசராது. நமக்கு இது மாதிரி தைரியம் வேணும் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் பணம்னா பயமாக தான் இருக்கும். ஆனால் பணத்தை பார்த்தா பயப்படவே கூடாது, தேமேன்னு இருக்கும், என்ன பண்ணாலும் சொல்லாது. அறிவு இருக்கான்னு கேட்டால் கூட திரும்பி உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்காது. நீங்கள் காரி துப்பினா கூட அதை தொடச்சிக்கும் தொடச்சிக்க அது பாட்டு கிடக்கும். பார்த்துக்கோங்க, நம்ம ஏதானும் பண்ணும்போது யாராக சும்மா இருந்தால் பயமாக இருக்குது பார்த்தாலும் அதான். நீங்கள் ரிப்ளை பண்ணா தான் பிரச்சனை, பணம் மாதிரி இருக்கோ தப்பே இல்லை. நான் சொல்கிற ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள, நீங்கள் என்ன வேணால் சொல்கிறோம், நீங்கள் பாடு இப்படியே இருங்கோல, பயப்பட ஆரம்பிச்சோம், என்னமோ தெரியல. நமக்கே சில பேர் சண்டை போட்டான்னா தைரியமா அவா நன்னா சண்டை போடுவோம், சண்டை போட்டுரும். சில பேர் சண்டையே போட மாட்டா, என்னடா அது பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஆயுசு முழுக்க சாகிற வரைக்கும் அந்த பயம் விட்டு போகவே போகாது. பேசி தொலைச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு நம்மளே டீச்சர் இல்லையா ஹோம்ஒர்க்லாம் யாராவது பண்ணாத பசங்களாம் எழுந்துக்கும் டீச்சர் சொல்லுவாள், பசங்கள்லாம் எழுந்துக்கும், சரி இன்றைக்கி கையில் அடி பிரிச்சு விளாசப்படுறான் டீச்சர் நிற்க வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வேறு ஏதாவது யாராவது வந்துடுவா பேசிட்டு பசங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். நாலு அடி அடிச்சுட்டா பரவாயில்ல, அடிக்கவும் மாட்டேங்கிறா, யார் யாரோ வந்திருக்கா எப்போ அடிப்பான்னு தெரியல, நாளைக்கு சேர்த்து வச்சு அடித்தாங்கன்னா. அப்போ அமைதிக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, நல்லா ஞாபகம், உங்களுடைய அமைதி உலகத்தையே பயமுறுத்தும். நம்ம வாயை திறந்தால் நம்ம வீக்கு நம்மளே காட்டி கொடுத்துருவோம், வாயை திறக்காத வரைக்கும் நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு தேமேனாவது நம்புவா, என்னமோ அமைதியாக இருக்காப்பா, என்னமோ பிளான் பண்ணுறான்னு நிம்மதியாக இருப்பா. வாயை திறந்தோம்னா நம்ம இவ்வளோதான் அவளுக்கு தெரிஞ்சு போயிடும், ஐய இது நாய் தான், குறைக்கிற நாய் கிடைக்காதுன்னு இல்லையா, அது இவ்வளோ தான், இது பண்ணி தான் கிண்டலாக சொல்ல நினைக்க வேண்டாம். மற்றவர்களுடைய அபிப்பிராயம் நம்ம மேலே, நம்ம வாயை திறக்காத வரைக்கும் நிஜமாகவே உலகம் பயப்படும். எப்போ எப்பயாவது திறக்கணும், எப்போதாலும் வாயை திறந்தால் பிரச்சனை தான். ஜடபரதர் அழகாக சொல்லிட்டார், இந்த சரீரம்ன்றது ஒரு அச்சேதனம்பா, உயிரற்ற ஜடப்பொருள், சரியா, இது உன்னுடைய கர்ம வினையினாலே நீ தயார் செய்தது. ரெடிமேட்னு சொல்கிறோம் இல்லையா, ரெடிமேட் முதல் ரெடிமேட் நம்ம உடம்பு தான். போன ஜென்மத்திலேயே இந்த ஜென்மத்துக்கான உடம்பை ரெடி பண்ணிட்டோம். ஜடபரதர் தானே மானை நினச்சி நினச்சி மானை ரெடி பண்ணார், அவருக்கு வைகுண்டம் போக வேண்டியது. மானை ரெடி பண்ணது அவருடைய சிந்தனை, அவருடைய நினைவுகள் தானே, நம்முடைய நினைவுகள் தான், நம்முடைய கர்மாக்கள் தான், நம்முடையதான பல சரீரங்களை தீர்மானிக்கிறது. இந்த உடம்புக்கு என்ன ட்ரெஸ் நீங்கள் தானே தீர்மானிக்கிறோம், வேறு யாரும் தீர்மானிக்கல இல்லையா, இது அழகாக இருக்குது, இது நன்னா இருக்குது, நீங்கள் தானே முடிவு பண்ணுறேன். அந்த மாதிரி அழகாக ஜடபரதர் எல்லாம் சொன்னார், அவனுக்கு வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள்னா என்ன, குடும்பம்னா என்ன, எல்லாம் புரிய வச்சார். சொல்லிட்டு சொல்கிறார், இதெல்லாம் டக்குன்னெலாம் புரிஞ்சுடாத ரகுகுணா, மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய பாத தூளி உன் தலைமையில் பட்டது அப்படின்னா உனக்கு எல்லாம் தெளிவாக புரியும்ப்பா. அதனால தான் கோவில்கள்லாம் சடாரி சாதிக்கிறார், பெருமாள் கோயிலில் சடாரினா பெருமாளுடைய திருவடி தலையில் பட்டதுன்னா நல்ல புத்தி வரும். நம்மாழ்வார் சன்னதியில் சடாரி இல்லாததுக்கு பேர் ராமானுஜம்னு பேர், ராமானுஜ நம்மாழ்வாருடைய திருவடி ராமானுஜர், பூமண்ணு மாது பொருந்தி அமார்மன்
புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடி பணிந்து உயிந்தவன். நம்மாழ்வார் திருவடியை பணிந்து உயிந்தவன் ராமானுஜன். அதனால் நம்மாழ்வாருடைய திருவடியாக ராமானுஜன். ராமானுஜர் திருவடி பட்டா மகத்பாத ரஜோபிஷேகம். மகான்களுடைய திருவடி துளி தலையில் பட்டுருதுன்னா அதுக்கு ஒரு மகிமை உண்டு. இந்த ஆயுர்வேதத்துலாம் ராசனாதி பொடின்னு ஒன்று உண்டு. தலைக்கெல்லாம் குளிச்சா அப்படின்னா உடனே அந்த பொடி எடுத்து அப்படி உச்சமில்லை அப்படி நல்லா தேய்ச்சிருவான். அப்போ தலையில் நீர் கோத்துக்காது, தலையில் பாரமாக இருக்காது. அந்த மாதிரி மகான்களுடைய சரண தூளி அவளுடைய திருவடிப்பட்ட அந்த மண் எடுத்து அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது பெரிய பாக்கியம். ஏன்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அவள் பண்ண தியானம் நாமஜபம் எல்லாம் அவள் நிற்கிற இடத்துல அந்த மண்ணுக்கு உண்டு. யாராவது நம்ம மேலே திருஷ்டி வச்சிருக்கா அப்படின்னா தெரியல, போய் மண் எடுத்துனா திருஷ்டி சுத்தலான்னு சொல்கிறோம் இல்லை. அல்பமான மனுஷாளுடைய மண்ணை எடுத்து சுத்தினாலே திருஷ்டி கழியும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை மனசில் வச்சுருக்க ராமானுஜர் ராகவேந்திர சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடி தூளி தலையில பட்டா வீணாவா போயிடுவோம். மகான்களுடைய பாத தூளிக்கு அப்படி ஒரு பலம் உண்டால தொண்டர் அடிப்பொடின்னு பேர் வச்சுட்டார் விப்ர நாராயணர். அவ்வளோ வசதி. அதனால் பிருந்தாவனம் போனால் எல்லோரும் மண் எடுத்து தலையில் போட்டுப்போம். ஐயோ கிருஷ்ணனும் ராதையும் நடந்தது, நம்மளும் போவோம், நம்மளும் தலையில் அள்ளி போட்டுப்போம். சத்தியமாக பண்டிரிபுரம் போனோம் அப்படி எடுத்து போட்டுடுவோம் இல்லையா, அந்த இடத்த விழுந்து பரண்டு. அங்கே பிரதட்சணம் எதுக்கு பண்ணுறோம்னா அங்கே நடந்த பக்தர்களுடைய பாத தூளி நம்ம உடம்பில் படணுன்றதுக்காகத்தான். அதனால் மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு விட்டார். உடனே ரகுகுணன் அப்படியே ஏத்துண்டான். இத்தனைக்கும் அவர்கிட்ட கேட்குறேன் அவங்களுக்கு எப்படி இத்தனையும் தெரிஞ்சது. அவர் சொல்ல மூணு ஜென்மா வீணாக போனவன் நான் ஸ்வயம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்ப்பா. உடனே அழகாக பரவாயில்லையே, இவ்வளோ தூரம் உண்மையை சொல்கிறாரேன்னு சொல்லி அப்படியே நம்பினான். ரகுகுணன் நல்ல கதி அடைஞ்சான், பரதரும் நல்ல கதி அடைஞ்சான். இவர் விட்டுட்டார் ஒரு கால். இப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரம் டிவி பார்க்கல வச்சுக்கோங்களேன், இந்த அரை மணி நேரம் டிவி பார்க்கும்போது வேறு ஏதான ஒரு வம்பு பேசுகிறது ஏதோ ஒன்று. நான் டிவின்னு எல்லாருக்கும் புரியுன்றதுக்காக டிவின்னு சொல்கிறேன். நீங்களாம் டிவி பார்த்தீங்கன்னா குத்தமாக சொல்லுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப நேரம் ஈடுபட்டு கிடக்கிறோம். அப்போ ஒரு அரை மணி நேரம் எல்லாம் மறந்து போயிடுறது. அப்புறம் திடீர்னு ஹரே கிருஷ்ணா ராமா விட்டலா எங்கேருந்து வருது, அரை மணி நேரம் நினைப்பே இல்லாமல் தான் இருந்தது. உள்ளேந்து பகவான் சொன்னான், சரி அரை மணி நேரம் டிவி பார்த்தேன், இப்பயாவது என் நாமத்தை சொல்லுன்னு அவன் சொல்கிறான். ராத்திரி நன்னா தூங்குறோம், எல்லாம் மறந்து போயிடுறது, நம்மையே நாம் மறக்கும் சுகமான ஒரு அனுபவம். ஏண்டா தூக்கம் சுகமாக இருக்குன்னா முதல்ல நம்மளை மறந்து தொலைச்சிடுறோம். நம்மளை மறக்கிறத போல் சுகம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் குடிக்கிறான், போதை எதுக்குன்னா தன்னை மறக்கிறதுக்கு தான். தன்னை மறக்கிறதுக்கு இயற்கையான வழி தூக்கம், செயற்கையான வழிகள் தான் அந்த குடி எல்லாம் உண்டு. தெய்வீகமான வழி தியானம் நாமஜபம், அது தெய்வீகமான வழி, உண்மையான சரியான நிரந்தரமான வழி. தூக்கத்தை எல்லாத்தையும் மறந்து தூங்குறோம். காத்தால எழுந்தோன்னு சரி சொல்லியிருக்கார் ஹரி 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 சொல்லியிருக்கார். அவரும் பாவம் ஹரி ஹரி கத்தின்றே இருக்கார். சொல்லி வைப்போம் ஒரு கிருஷ்ணா ராமா. பெரிய நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஸ்ரத்த இருக்கோ இல்லையோ, சரி சொல்லித்தான் பார்ப்போம்னு ஒரு தோணல் எங்கேருந்து வருதுன்னா உள்ளுக்குள்ளேந்து பகவான் எடுத்து கொடுக்குறான். இந்த காலத்துலலாம் அந்த தெருக்கூத்து ட்ராமாலாம் நடக்கும், வசனம் பேச மறந்துடுவான். சைடில் வரலன்னு சொல்லிதான் வசனம், என்னை அனுகிரகிங்கள்னு சொல்ல மறந்துடுவான். இங்கே யாராவது நடிக்கிறவன் உடனே சைட்லேருந்து என்னை அனுகிரகிங்கள்னு சொல்லுன்னு ஒருத்தன் கத்துவான். அதை காதில் வாங்க என்னை அனுகிரகிங்கள் அப்படின்வான். அதே மாதிரி தான் கிருஷ்ணா ராமா கோவிந்தா விட்டலா அப்படியே வரது அப்படின்னா நாராயணா வைகுண்டபதி திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி பாண்டுரங்கா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி பத்மநாபா ரங்கநாதா திரிவேங்கடமுடையா ராமானுஜா அப்படியே வரது நரசிம்மா அப்படின்னு வரதுன்னா உள்ளேந்து பகவான் சொல்கிறான், சொல்லுப்பா சொல்லுமா ஆசையோட. அது குரலாக கேட்கல உங்களுக்கு அவ்வளோதான், அது குரல் கிடையாது என்ன இருக்கும், சொல்லு விட்டலா சொல்லு, சரி இவ்வளோ நேரம் மறந்துட்ட பரவாயில்ல இப்போதேன்னு சொல்லு. இந்த குழந்தைகள்லாம் ஏதாவது ஸ்லோகம் சொல்லிக் கொடுப்போம், பாசுரம் சொல்லிக் கொடுப்போம், மறந்து போயிடும். ஆ சொல்லு உனக்கு தான் தெரியும் அடுத்த இந்த லைன் தானே மார்கழி இப்படி நிற்கும் அது, அவ்வளோதான் மார்கழி அடுத்த எவ்வளோ திங்கள் அவ்வளோதான் அப்படின்னு நம்மளே எடுத்து கொடுத்தாச்சு. உடனே மார்கழி திங்கள் அப்படின்னும் திருப்பி மதி மறந்து போயிடும். நிறைந்த நன்னாள்னும் ஆ கரெக்டு தான், அது நடுவில் ஒன்று வருமே என்னது மதி ஆ எடா சொல்லிட்டியா நம்ம சொல்லி தான் அது சொல்கிறது. இதே மாதிரி தான் தெய்வம் நம்மளை கொஞ்சி கொஞ்சி சொல்லி கொடுக்கறது. நம்ம சொல்கிற ஒவ்வொரு நாமத்தையும் உள்ளுக்குள்ளேயே பகவான் சொல்லு அப்படியே அழகாக முதுக தடவி தலையில் கையை வச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை கவலைப்படாது, என் நாமம் இருக்குது உன்னால் சொல்ல முடியும். நம்மளால் நாமம் சொல்ல முடியும்னா உலகத்தில் எது வேணால் முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாமம் சொல்ல வருது இல்லையா, ராம் கிருஷ்ண ஹரி வருது. நாமஜபம் வாயில் வந்துடுதுன்னா வேறு என்ன முடியாது.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வருது இல்லையா? ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா வருது. ஜோர் से बोलो, प्रेम से बोलो, प्यार से बोलो, प्यास से बोलो, वृंदावन में बरसाना में வருது. நாமம் வரும்னா எது வேணாலும் வரும். நாமம் வரலன்னா கஷ்டம். நாமம் வருது. வால்மீகிக்கு வரலையே, மாறான்னு தானே வந்தது, ராமான்னு வரலையே. அப்ப நம்ம வாயில நாமஜபம் வர்றது, நாமஜபம் சொல்ல முடியும்னா தெய்வம் நம்ம கூட இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. வேற ஒண்ணுமே வேண்டாம். தெய்வம் உங்க கூட இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். உங்களை கஷ்டப்படுத்துறவாழ்லாம் கஷ்டப்படுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்துறவாழ்லாம் உங்களை புரிஞ்சுக்கணும், யாருமே உங்களை எழுப்பாம நிம்மதியா தூங்கணும், அதெல்லாம் இல்லை. கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா வாசுதேவா ராமானுஜான்னு வந்துடுத்துனாலே தெய்வம் கூட இருக்கு ப்ரூஃப். ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. நம்ம என்ன கண்டுபிடிச்சோமா? நம்ம என்ன மகாராஷ்டிரா காராளா? இல்லையே, விட்டலன் தேடி வந்துட்டான் இல்லையா? வீடு தேடி வரான், உள்ளம் தேடி வரான், சரியா? அப்ப இது போதுமே. விட்டலன் வராம விட்டலான்னு வந்துருமா? விட்டலன் அவன் வந்து வாயில நிக்காம அவன் நாமம் வந்துருமா? எத்தனையோ பேர், எத்தனை பேர் பேர் கேட்போம், உங்க பேர் என்ன சொல்லுங்க, மறந்து போயிடுது. விட்டலன் பேர் மறந்து போச்சா? ஒரு தடவை கேட்டவனே பிடிச்சி கொடுத்து இல்லையா? ஏன்னா நாக்கில் வந்து நின்று சொல்ல வைக்கிறவன் அவன். நீங்கள் விட்டலா அப்படின்னா அங்கே நாக்கில் நின்றுட்டு இருக்கான் ஒருத்தன், இடுப்பில் கையை வச்சுண்டு விட்டலா அப்படின்னா அப்படி குதிக்கிறான் ஐயா அப்படின்னு. கிருஷ்ணானா குதிக்கிறான், ராதே அப்படின்னா ராதிகா ஆடுறான், நாக்கில் சரஸ்வதி நாட்டியம் ஆடுறா அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கா இல்லையா? சத்தியம். அப்போ தெய்வம் கூட இருக்கு. தெய்வம் கூட இருக்குன்னா அப்புறம் வேற எதை பற்றி ஏன் கவலைப்படணும்? அவசியம் இருக்கா? எல்லாத்துக்கும் பதில் தரக்கூடிய, எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒருத்தன் நம்ம கூட இருக்கும் பொழுது ஏன் யோசிக்கணும், ஏன் கவலைப்படணும்? சில பேர்லாம் ஏதாவது மொபைலோ டிவியோ நல்லா ரிப்பேர் பண்ணுவான், அவாகிட்ட கொடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிப்பேர் பண்ணும். நம்ம சொல்லுவோம், அருமையா டிவி பாப்பா, அருமையா ஏசி ரிப்பேர் பண்ணுவான், அருமையா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுவா. அப்ப இந்த மனிதனுடைய அனுபவத்தை கொண்டு நாம ஒரு தீர்மானம் வரும். அப்போ பகவானுக்கு அந்த அனுபவம் இருக்குது, அதை சொல்கிறது தான் பாகவதம். யாரெல்லாம் காப்பாற்றுவோம், எப்படியெல்லாம் காப்பாற்றுவோம், பகவானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பகவானுக்கு காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்குது, அவனுக்கு நன்னா தெரியும். அதனால தான் விட்டலா கிருஷ்ணா பாண்டுரங்கா பண்டரிநாதா நாராயணா எல்லாம் வர்றது. இதெல்லாம் அழகாக சொல்லி கொடுத்தா ரகுகணனுக்கு, ரகுகணன் அழகாக கேட்டுண்டான், நல்ல கதி அடைஞ்சான். அப்போ ஒரு கால் நாம் தவறாக போனால் கூட தெய்வம் பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டுருக்கு. தெய்வம் உங்களை விட்டுடுத்துன்னு நினைக்காதீங்க. நம்ம டிவியை பார்த்துட்டு இருந்தால் கூட பகவான் திரும்ப திரும்ப இல்லை கிருஷ்ணான்னு சொல்லு, ராமான்னு சொல்லு, கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்ணு, ஏதோ ஒருத்தர் மூலமாக பகவான் சரி டிவியே பார்த்துட்டு இருக்காளா, என்னை மறக்கிறாளா, அவனே பார்த்த மகாபாரதம், மீண்டும் மகாபாரதம் உள்ளே வந்துவிட்டான். முதல் மகாபாரதம் தான், ரெண்டாவது மாதிரி மீண்டும் மகாபாரதம், அதுலேயும் கிருஷ்ணன் அங்கேயும் உட்காந்து தர்மத்தை சொல்லிட்டு இருக்கான். நாங்கள்லாம் சொல்லி கேட்கல, சரி டிவியில் சொல்கிறேன் வீடு அவ்வளோதானே இல்லையா, வாட்ஸ்அப்பில் சத்சங்கமாக வந்து சொல்கிறேன், கேட்டால் போதும் அவ்வளோதானே. அப்போ தெய்வம் எவ்வளவு தூரம் ஆசாசியாக ஓடி வர்றது, ஆசாசியாக ஓடி வர்றது, நம்ம மேலே ஆசைப்பட்டு ஓடி வந்து நம்மளை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் ஓடி வரான் அப்படின்னு அவனை போய் சீ போ அப்படின்னு யாராவது தள்ளுவாளா? ஒரு குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சமத்தாக இருக்குது, நம்ம மேலே ஆசைப்பட்டு ஓடி வந்து நம்மளை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து நம்ம மடி மேலே உட்காரணும்னு ஆசைப்படுறது, அதை போய் யாராவது தள்ளுவாளா? பாண்டங்கன் ஓடி வரான், கட்டி பிடிச்சிக்கணும் சீப்பா அப்படின்னு யாராவது தள்ளுவாளா? கிருஷ்ணன் வரான் அப்படின்னா வாடா குழந்தையே மடியில் தானே உட்கார வச்சுக்கணும். அப்போ தெய்வம் ஓடி வர்றது அனுபவிக்கணும். பல சந்தர்ப்பங்களில் நாம் விட்டுடுறோம், ஆனாலும் தெய்வம் திரும்ப 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 திரும்ப, நாயை விட நன்றி தெய்வத்துக்கு ஜாஸ்தி. இந்த நாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி திருப்பி துரத்தி துரத்தி கல்லெடுத்து அடித்தா கூட நம்மளை பார்த்தா வாளாட்டின்னு வரும். அவன் படைத்த நாய்க்கே எவ்வளோ நன்றி உண்டுன்னா அவனுக்கு எவ்வளோ இருக்கும். அதனால தான் திரௌபதி இத்தினோண்டு ஒரு துணி கொடுத்தா கோமணம் கட்டிக்க அவனுக்கு அவசரத்தில், அதுக்கு டன் டன்னாக புடவையை கொடுத்தான் பகவான். அவ்வளோ ஆச்சரியமானவன், ஒரே ஒரு பிடி அவள் தான் கொடுத்தார் குச்சேலர். அவர் நினச்சிட்டார் அந்த ஒரு பிடி அவளுக்காக இவ்வளோ செல்வம் கொடுத்தான், ஒரு பிடி அவளுக்கு கொடுக்கல, இவ்வளவு நாளாக என்ன கஷ்டத்துலையும் டெய்லி டெய்லி கொடுத்துருந்தார், அதுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்தான், சரியா?
அப்போ தெய்வம் நம்ம கொடுத்த எல்லாத்தையும் கவனிச்சுன்னு இருக்கு, நம்மளை கைவிடுறது இல்லை, நம்மளோட தான் இருக்கான் பகவான். அதனால் வீணா போயிட்டான்னு கவலைப்பட வேண்டாம், எப்படியும் தடுத்தான் கொண்டுடுவான். அழகா அந்த விஷயங்கள்லாம் சொல்ற சுகபிரம்ம மகரிஷி கிளிப்பிள்ளை சொல்ல ராஜா விட்டு பிள்ளை பரீட்சத்து கேட்கிறான், எல்லாம் கேட்டாச்சு. அப்ப நரக லோகத்தெல்லாம் வர்ணிக்கிறார், நரகம் எப்படிலாம் இருக்கும், பயப்படுறான் பரீட்சத்து. அப்ப நரகம் பாபம் பண்ணவாளுக்கு நரகம் தானோ பலம், பாபிகள்னா நரகம் தானா, பாபிகள் திருந்தவே முடியாதான்னா, பாபிகள் திருந்துறதுக்கு நிறைய வழி இருக்குன்னு அழகா சொல்றார். அதுக்குதான் அஜாமிலனுடைய சரித்திரம். அஜாமிலன் கன்யாகுப்ஜம் அப்படின்னு ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் இருக்கிறவன் பிராமணன், கெட்டு போகிறதுக்கு ஒன்றும் பிராமணன் ஜாதியெல்லாம் வேண்டாம், ஆசை இருந்தால் கெட்டு போயிடலாம் அவ்வளோதான், தேவையில்லாத ஆசைகள் இருந்தால் எவனாக இருந்தாலும் கெட்டு போகலாம் சரியா, ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தால் யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம், பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் யாராக இருந்தாலும் பகவானை பார்க்க முடியும், சந்தேகமே வேண்டாம் சரியா இருக்கா, ஆ ஓகேவா, இல்லாட்டி நீங்கள் அப்படி டென்ஷனாக பார்த்துட்டு இருப்பீங்க. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. உமக்கு தோற்றோம் பாண்டுரங்கா பண்டரிநாதா. அஜாமிலன் நல்லா தான் இருந்தான், நல்லா ஞாபகம், யாருமே தான் கெட்டு போகணும் சீரழிஞ்சு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டான். ஒரு குடிகாரன் இருக்கான்னா தான் குடித்து வீணாக போகணும், தன் குடல்லாம் வீணாக போகணும், தன் குடும்பம் கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டான், மாட்டின் விட்டான்னு வெளில வர முடியறதில்லை, அவ்வளோதான். எல்லாரையும் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு, நியாயமான காரணத்தை புரிஞ்சு அதனால் குடிக்கிறவளை சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை, அவளை எப்படி வெளில கொண்டு வரணும்னு நம்ம பார்க்கணும். அஜாமிலன் காட்டுக்கு போய் ஹோமத்துக்கு சருகு எடுக்க போனான், மரத்தினுடைய விழுந்த சருகுகள் இருக்குள்ளே அதை எடுக்க போனான். அப்போ ஒரு விபச்சாரியும் இன்னொருத்தனும் காம செயல்களில் ஈடுபட்டுருக்கா, அதை பார்த்தான் மனசு மயங்கி போயிட்டான் அவ்வளோதான். அவனு பெரிய அழகெல்லாம் கிடையாது, காமத்துக்கு ஒன்றும் அழகெல்லாம் வேண்டவே வேண்டாம், கண்ணே மணியே ரதியே மன்மதா அப்படின்ற மன்மதனா, அவள் வீட்டுக்காரில் பார்த்தா மன்மதன் யாருக்காவது தோன்றுறதா, மனையை பார்த்தா ரதி தேவின்னு யாருக்காவது தோன்றுறதா, ஆத்திர அவசரத்துக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது, இவ்வளோதான். ஒரு எல்லைக்கு மேலே எதுவுமே அழகு இல்லை, எல்லாமே இவ்வளவு தான். ஏன்னா அவனுக்கு என்னமோ தோணி போயிடுது அவ்வளோதான், மயங்கி போயிட்டான், எல்லாத்தையும் விட்டுவிட்டான். ரொம்ப நல்லவன், நல்ல பிராமணன், வேதம் தெரிஞ்ச பிராமணன், டெய்லி வேதம் ஜபிச்சுட்டு இருந்த பிராமணன், கோவிலுக்கு போயிட்டு இருந்த பிராமணன், எல்லாத்தையும் விட்டான், இவள்கிட்ட மாட்டின்னுட்டான், குடித்தான், மாமிசம் தின்னான், எல்லா ஒரு கெட்ட பழக்கம் வந்தால் எல்லாம் தானாக வந்துடும் இல்லையா, ஒரு நல்ல பழக்கம் வந்தால் எல்லாம் நல்லதும் தானாக வரும் இல்லையா, அதுதான் உலகத்தினுடைய கோட்பாடு. வீணாக போயிட்டான், 88 வயசாயிடுத்து, 88 வயசு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஓடிடும். எல்லாருமே இளமையில் எதையோ அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், இளமையில் தான் பகவானை நன்னா அனுபவிக்கணும், இளமையில் அனுபவிக்க வேண்டியதுன்னா பகவத் விஷயம்தான், அதுதான் ரொம்ப முக்கியம். இளமையில் கல் அப்படின்றா இல்லையா, படிக்கிறது இளமையில் படிக்கணுன்றோம் இல்லையா, காலத்தே பயிர் செய்கின்றோம் இல்லையா, இளமை ரொம்ப வசதி, கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்றார் நம்மாழ்வார் சொல்கிறார், திருமாலிருஞ்சோலை பெருமாளை கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம், உடல் நல்லா பலம் இருக்குமே பார்த்துரு அப்படின்றார், தெய்வமல்லா செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே அகோவில் அதை போய் பார்த்துரு அப்படின்றார். 88 வயசாயிடுது, படுத்த படுக்கே ஆயிட்டான், யாருக்கும் அவனை பிடிக்கலை, வீட்டில் இருக்கிறவளுக்கு பிடிக்கலை, மனைவிக்கு பிடிக்கலை, பிள்ளைகளுக்கு பிடிக்கலை, யாருக்கும் பிடிக்கலை. நம்ம உடம்புனால பிரயோஜனம் இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்லேயே இருக்கா, நமக்கு ஒத்தாசியாக இல்லைன்னா அவள் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு, அவள் கோடீஸ்வராளாக இருக்கட்டும், நல்லா படித்தவாளாக இருக்கட்டும், அழகாகவே இருக்கட்டும், என்னத்துக்கு பிரயோஜனம், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, தலையெழுத்தி வா வீட்டு பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு, ஏன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை அவ்வளோதான். உலகத்தில் யாராவது ஒருத்தர் யாராவது திட்டுறான்னா முதல்ல யோசிக்கணும், அப்போ இவாளுக்கு அவள் பிரயோஜனமா இல்லை அதனால் திட்டுறா, நம்ம திட்டவா நல்லவா நினச்சிட்றோம் அங்கே தான் பிரச்சனையே, திட்டவாளை நல்லவா நினச்சி முடிவு பண்ணிடுறோம், திட்டவா நல்லவான்னு அவசியமே இல்லை, திட்டவா கெட்டவாளை கூட இருக்கலாம் சரியா, திட்டவாலாம் நல்லவான்னு அர்த்தமே கிடையாது, திட்டவா எதுக்கு திட்டுறா, தனக்காகவா, அவா நல்லதுக்காக திட்டாளான்னு பொறுத்து இருக்கு,
இப்போ பள்ளிக்கூடத்தை வாத்தியார் திட்டுறார் அப்படின்னா குழந்தை நன்னா வரணும்னு திட்டுறான், அது நியாயமான திட்டு. அதே ஃப்ரெண்டு அறிவு இருக்கான்னு திட்டுறான், என்னடா சினிமா தேட்டருக்கு வரல உனக்கு அவனால் காத்த புத்தி இருக்காடா உனக்கு, உனக்கு உன்னோட போய் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுனேன்றான், நல்ல திட்டா. அதோடு அவன் தலை முழுகிட்டு போயிட்டே இருக்கணும். அதானே இது எப்படி இருக்குன்றது திட்ட பொறுத்து இருக்கு விஷயங்கள். 88 வயசு ஆயிடுது, யாருக்கும் அவனை பிடிக்கவே இல்லை. ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார்லாம் சொல்றார், முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி விதிர் விதித்து கண் சுழன்று மேற்கிலை கொண்டு இருமி இது என் நப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசா முன் மதுவுன் வண்டுகள் பண்பாடும் வதறி வணங்குதுமே அப்படின்றார். அதுக்கு முன்னாடி முதல் பாசுரம் முற்றத்து முக்கோள் துணையாக, எவ்வளவு வேணா யார் வேணா துணையா இருக்கணும், ஒரு ஸ்டேஜில் அந்த கையில் இருக்க தடி தான் துணை. பெரிய தோழன் யார், பெரிய தோழி யாருன்னா வயசான காலத்தில் அந்த தடி தான் நம்மளை கீழே விடாமல் பிடிக்கிறது பாருங்க. முற்றத்து முக்கோ துணையாய் அப்படின்றார், முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி, இப்படி முதுக பிடிச்சுண்டு வயசாயிடுறது. முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி நம்ம காலுக்கு அந்த பலம் போயிடுது. எந்த உடம்பை கொண்டாடி தங்கபஸ்மெல்லாம் சாப்பிட்டு டயட்டெல்லாம் இருந்து ஓட்ஸ் எல்லாம் குடித்து எல்லாம் பண்ணாலும் கடைசியில் முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேல்களை கொண்டு இருமி அப்படியே தள்ளுறது, நிற்கும் போதே தள்ளுறது, விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேற்களை கொண்டு இருமி. சில வயசான இருமறதை பார்த்தாலே பயமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். எவ்வளவு இருமின் இருக்கார் அப்படின்னு இருமலை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆசைப்பட்டா இருமின் இருக்கா. நிறைய பேர் என்கிட்ட குருஜி நீங்க ரொம்ப இருமல், நான் என்ன ஆசைப்பட்டு ஆஹா டெய்லி ஒரு 50 ரூபாய் இருமினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருமல் வர்றது இருமுறும் அவ்வளவுதானே. நிறைய பேர் நீங்க இருமல் இருமலை பார்த்துக்கோங்க, நான் சொன்ன இருமலை பார்த்தா இன்னும் ஜாஸ்தி இருமுவேன், பார்க்காம இருந்தாலே விட்டுருவேன். மேற்களை கொண்டு இருமி, முடியலை பாவம், இந்த லங்ஸ் எல்லாம் போய் ஜலம் சேர்ந்துடும், தண்ணீர் சேர்ந்துடும், மூச்சு எடுக்கும்போது கரு கருக்கருன்னு சப்தம் வரும், அப்போ தானாக இருமல் வர்றது. மற்றவாளுக்கு அது இடைஞ்சலாக இருக்குது, அந்த சப்தம் நமக்கு இடைஞ்சல் நமக்கு பயமாக இருக்குது, நமக்கு என்ன வந்துடப்படாதே அப்படி, வேறு ஒன்றும் இல்லை. மேற்களை கொண்டு இருமி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேற்களை கொண்டு இருமி இது என் அப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசா முன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இருந்து உசிரை வாங்குறார், போனா தேவலை தோணி போயிடுறதா இல்லையா, தனக்கு பாரம்னு தோணி போயிடுறது, அப்பா அம்மாவோ யாராக வேணா இருக்கட்டமே. இது என் அப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசாமுன் மதுவுன் வண்டுகள் பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே. அந்த வயசில் போக முடியாது பத்ரிகாசிரமம், அதனால் ஆழ்வார் சொல்கிறார் அந்த காலத்திலலாம் பத்ரிகாசிரமம் பிளான் பண்ணாத உடம்பு நல்லா இருக்கும்போதே போயிடு அப்படின்றார். அந்த மாதிரி இவன் படுத்த படிக்கே ஆயிட்டான், இவன் காரியத்தவனால் பண்ணிக்க முடியல, யாரோ ஒருத்தருடைய ஒத்தாசை தேவைப்படுறது. அதுக்காக தான் பகவான் கிட்ட சொன்னார், பெரியாழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளி ஆணே, நான் பிள்ளைய பெற்றிருக்கேன், நான் பொண்ணை பெற்றிருக்கேன், எத்த வேணா பெற்றுக்கோங்க, எத்த வேணா பெற்றுக்கோங்க, அது நிற்க போகிறதான்றது பகவானுக்கு, நிற்கட்டும் நல்லா இருங்கோ சொல்கிறேன். யார் இருந்தாலும் இல்லை, நான் யாரையுமே பெற்றுக்கல பீஷ்மர், ஆனால் கண்ணன் வந்து நின்னான், நான் இருக்கேன் பீஷ்மா தர்மத்தை சொல்லுங்கோன்னா. அந்த மாதிரி படுத்த படிக்கையாக இருக்கும்போது தர்மத்தை சொல்ல வராது, புலம்பத்தான் வரும். கண்ணன் அவரை புலம்பவே விடலை, கிருஷ்ணன் தர்மத்தை சொல்லுங்கோன்னுட்டான். பீஷ்மா சிரிக்கிறார், இப்போ எங்கேந்திரா தர்மத்தை சொல்ல முடியும், உடம்பு முழுக்க அம்பு குத்திருக்குடா. நான் இருக்கேன் பீஷ்மா, உங்களால் சொல்ல முடியும், சொல்லுங்க சொல்லுங்க. மறந்தே போயிட்டாராம், வயசை மறந்துட்டு கிட 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 தர்மத்தை எல்லாம் சொல்லிட்டார், இத்தனையும் சொல்லிட்டு நாம தர்மம் விஷ்ணு சகசநாமத்தையும் சொல்லிட்டார். படுத்த படுக்கையா இருந்துண்டு பீஷ்மர் கதற, என்ன கிருப்பப்பா அது, என்ன கிருப்ப, இவானிப்பா அவானிப்பான்னு பார்த்தோம், கடைசியில் யாரும் நிற்கல, நீ மட்டும்தான் நிற்கிற, உன் காரணம் கொண்டு பாண்டவர்கள் வந்தால் இல்லாட்டி யாரும் வந்திருக்க மாட்டா. அப்போ தெய்வம் தான் சாஸ்வதம், ஐசியூவில் யாரும் அட்மிட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் வேண்டப்பட்டாலும் நீங்கள் கூடவே இருங்கன்னு சொல்ல, முதல்ல வெளில போங்கன்னு, ஐசியூவில் அட்மிட் பண்ணியாச்சு, நீங்கள் முதல்ல வெளில போகிற வழியை பாருங்கோ, சாயங்காலம் 5-6 பார்க்கலாம், அப்போ பார்க்கலாம், காத்தால 9 மணிக்கு டாக்டர் வருவார், வெளில இருங்கோ அவர் சொல்லுவார், எதுவாக இருந்தாலும் 24 மணி என்னதான் தெரியல 24 மணி கழிச்சு எல்லாமே சொல்லுவாள். அவள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கா, அவள் செட்டில் ஆகிறதுக்கா, இவா செட்டில் ஆகிறதுக்கா, ஒன்றும் புரிய மாட்டேன், யமதர்மராஜன் செட்டில் ஆகிறதுக்கா, பகவான் ஒன்றும் புரிய மாட்டேன், 24 மணி நேரம் அன்னைக்காவது தூக்கம் வராங்க, அன்றைக்கும் நல்லா தூக்கம் வரும்,
உட்காந்துலையே தூங்கும், ஐசியூ வாசலில் உட்காந்துலையே தூங்குவோம். அன்றைக்காக பசிக்காமல் இருக்கா, அப்போ பசி ஒரு பக்கம் இருக்குது, அது பாட்டுக்கு தனியாக ஓடும், எல்லாமே தனித்தனியாக ஓடிகிட்டே இருக்கும் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ அந்த ஐசியூவில் யார் இருக்கா அவளோட, அவளுக்கே சுய போதம் இல்லாமல் எல்லாம் மாட்டு இப்படியே வச்சுருக்கா, கட்டையும் போலே கல்லும் போலே அகம் ஸ்மராமி மத் பக்தம், என் பக்தனை நான் ஸ்மரிக்கிறேன்றான். இவன் படுத்துன்னு கிடக்கிறான், தாயே தந்தை என்றும் தாரமே கலைமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்து படுத்துன்ட்ருக்கான். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல். அப்போ யமதர்மராஜனுடைய ஆட்கள் வந்துட்டான், மூணு பேர் வந்துட்டான், அவனை கூட்டுண்டு போகிறது பயந்து போய் நாராயணான்னு கத்தினான். அடி வைத்தலேந்து எங்கேயோ வந்துடுத்து நாராயணான்னுட்டான். அவ்வளோதான், இருமிண்டு பயத்தில் நடுங்கிண்டு மலை மூத்திரமெல்லாம் வெளில வந்துடுத்து பயத்தில். இப்போ ஏதாவது ஒரு பிராணி மேலே கூட வண்டி ஏற்றினா செத்து போன முதல்ல அதோட மலை மூத்திரம் தான் வெளில வரும், உடம்புல முதல்ல தான் வெளில வரும். இந்த மாதிரி மலை மூத்திரம் வெளில தள்ள பயத்தில் நாராயணான்னு ஒரு கத்து கத்த கத்தின கத்தல் வைகுண்டத்தில் எதிரொலிச்சு கொடுத்தான். அப்போ நாராயணன் கேட்டுந்தானே இருக்கான், நாராயணா 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 நாராயணா. இப்போ கத்துறது வைகுண்டத்தில் கேட்கும், நம்ம எப்படாப்பா என்ன பேசுகிறோம்னு ஒட்டுக்கிட்டுருக்கான். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, நீங்கள் பல பேர்ட்ட சொல்வேன், அவன் என்ன இப்படிலாம் பேசிட்டா தெரியுமா, நான் வாயே திறக்கலன்னு. இங்கே திறக்கலேன்னு முக்கியம் இல்லை, உள்ளே நினச்சிட்டு இருக்கோம் இல்லை, அறிவு இருக்கா, என்னெல்லாம் கத்தி தொலைகிறா, திரும்பி பேச முடியல. இந்த பாவி மனுஷனுக்கு சொன்னால் திட்டுவார், சொன்னலனாலும் ஏன் வாய முடின்னு இருக்கேன்னு வார், உள்ளுக்குள்ளே ஓடுது கிட 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 கிடன்னு பகவான் பார்க்குறான். அப்புறமா சண்டை போடுவா, அன்றைக்கி நீங்கள் பேசுனீங்களா, அதான் வாயை திறந்தேன் நான். நாராயணை பார்க்குறான், சத்தம்தான் வெளில வரல, வார்த்தை ஒன்றும் குறையலை, புலம்பல் ஒன்றும் குறையலை. கரெக்டாக நல்லா ஞாபகிச்சுக்கோங்கோ, ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டி கேட்கறதுக்கும் ஒருத்தர் இருக்கான், உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று. இப்போ நாராயணா சொல்லும் போது இவருக்கு வேறு வேலை இல்லை, இப்போ பார்த்தாலும் எத்தி ஆனந்த புதுசு புதுசாக ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு எத்தி சொன்னார், இன்னைக்கு அரிய சொன்னார், இப்போ நாராயணா சொன்னார், சொல்லி வைப்போம், இதில் வேறு சொல்லலையே அப்படின்னு நினைப்பார் அப்படின்வா. அதுவும் அவனுக்கு தெரியும், எனக்கே தெரியும், அவருக்கு தெரியாதா, ஹரிக்கு எல்லாம் தெரியும். அப்போ நாராயணான்னு கத்தினா உடனே ஹரிக்கு தெரிஞ்சு கொடுத்தான் வைகுண்டத்திலேருந்து, ஓ இவன் என்ன கூப்பிடுறானே, உடனே ஜெய வச்சிருக்க அனுப்புறாரன், போ 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 அனுப்பிட்டாரான். எதுக்குடான்னா, இவனை காப்பாத்தனவன் மரணப்படுக்கையில் இருக்கான், மரணம் கன்ஃபார்ம் ஆகிடுத்து, நரகம் கன்ஃபார்ம் ஆகிடுத்து, யமதூதர்கள் வந்தாச்சு, எந்த எல்லையில் வந்து பகவான் பிடிக்கிறான் பாருங்க, அந்த எல்லையில் கூட கூட நிற்க போகிறது நாராயண நாமம் மட்டும்தான். அதனால தான் அப்போதைக்கு இப்போதே எல்லாரும் விட்டுட்டா, கை விட்டாச்சு. இவன் நாராயணான் கத்தினது பகவானை நினச்சி இல்லை, அவன் பிள்ளைய நினச்சி, அந்த பிள்ளை அந்த கழுத்துக்கு வேறு வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒன்று இருமல், நாராயணா 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 சாப்பிட்டியான்னு கேட்குறேன், சாப்பிடாம விளையாட முடியுமா, அவர் குடிக்கிற கஞ்சி எந்தா நாராயணன் ரொம்ப ஆசையாக இருக்கு, நீ கொஞ்சம் குடினா, அது பாவம் என்னது குடிக்கும், சின்ன குழந்தை வயசு பிள்ளைய கூப்பிட்டு, நாராயணா எனக்கு உன் மேலே ரொம்ப ஆசை, எதுவாக இருந்தாலும் முதல்ல உனக்கு தான் கொடுப்பேன், நான் கேப்ப கஞ்சி குடிக்கிறேன், நீயும் குடினா, அது ஏதோ அழகாக காம்ப்ளான்னு பூஸ்ட்னு குடிச்சுட்டு அதை கேப்ப கஞ்சி குடினா, போத்தாத்தா பைத்தியம் நீன் போயின்னு இருக்கும், அது வேறு வேலை இல்லை அப்படின்னு விட்டாங்க. ஆனால் அந்த நாராயணனுக்கு பொறுக்கலை, ஐயோ என்ன கூப்பிட்டுட்டானே, பொறுக்கலையா அவனுக்கு, பொறுக்கலையா சுவாமிக்கு. இப்போ நம்மளெல்லாம் எத்தனை பேர் எத்தனை வாட்டி கூப்பிட்றோம் பிள்ளைகளை, ஆ கத்து முதல்ல கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம், அப்புறம் கடைசியில் கத்துவோம், கூப்பிட்டீங்களா, கதறி இருக்கும், இதுக்கு மேலே கதறதுக்கு வாய்ப்பே இல்லை, வேலையே இல்லை, கத்து ஏன் கத்தினே இருக்கேன், வந்து தானே இருக்கேன் அப்படின்வா. எப்படி கத்தினாலும் அன்போட ஆசையோட கூட்டியான்னு வந்து நிற்கிற ஒருத்தன் நாராயணன். அதனாலதான் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி கத்தினோன்னு ஓடி வந்தான் பிரபு. அதனால எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் கூப்பிட்டாலும் வந்து நிற்க போறது விட்டலன், நன்னா ஞாபகம் நிற்பான், அதான் சத்தியம், அதுதான் முக்கியம். இவ்வளவு நாள் வீணா போனவன் தானே, குடியை குடிச்சுண்டு கும்மாளம் அடிச்சுண்டு கொலை பண்ணிண்டு கொள்ளை அடிச்சுண்டு தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு ஒரு விபச்சாரி பின்னாடி ஓடி நம்மளாந்தா படட்டும், இந்த மாதிரி யாரோருத்தன் வீணாக போயிட்டான், படுத்த படுக்கையில் இருக்கான், நம்ம காதில் படுறது போய் தொலைவிட்டு அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படி தானே சொல்லுவோம், பண்ண பாவம் சும்மா விடுமா நம்ம சொல்லுவோம் இல்லையா,
சொல்லலைன்னு யாரும் சொல்லவே முடியாது, நிச்சயமாக எல்லாருமே சொல்லுவோம். இப்போ நாராயணன் சொல்ல தானே வேணும், நாராயணன் சொல்லலையா? இப்போ புத்தி வந்துவிட்டேன், இப்போ உனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு, டக்குன்னு ஓடி வந்துவிட்டாராம். அதான் தெய்வம். ஒருகால் நாமே வீணா போனாலும் நம்மளை வீணா போக விட மாட்டான், இந்த கேரண்டி இருக்கு. பாபமே பண்ணியிருந்தாலும் சரி, எப்படியாவது நம்ம மீட்டு விடலாம், இவனை கொண்டு நரகத்தில் தல் அப்படின்னு தெய்வம் சொல்றதே கிடையாது. நீ நரகத்திற்கு போவாய்னு தெய்வம் ஒருத்தனை பார்த்தும் சொல்றதில்லை. நரகத்தில் போனவனை கூட மீட்கடதான். நாராயணான் கத்தினவனை யமதூதர்களை தடுத்து நிறுத்திட்டாளாம் விஷ்ணு தூதர்கள். அவன் நாராயணான் கத்திட்டான், விட்டுடுங்கோன்னுட்டான். அவ சொன்னா அவன் நாராயணன் பிள்ளையை நினைச்சு சொல்லலை. அவ சொன்னா எதுவா இருந்தாலும் இது இவன் பேர் தானே, நாராயணன் பேர் தானே, சந்தேகம் இல்லையே. நம்ம உடம்புக்கு ஒரு பேர் இருக்கு, பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ எங்கேயோ வெளியூர் போகிறோம், நம்ம பேருக்கு யாரோ ஒருத்தர் யாரோ கூப்பிடுறா, உடனே நம்ம டக்குனு திரும்பி பார்ப்போம். இல்லை உங்களே இல்லை, இல்லை என் பேர் அதுதான், என்ன கூப்பிட்டீங்களோ, நமக்கு அந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம பேரை வேண்டப்பட்டவங்களே கூப்பிட மாட்டா, ஊரை விட்டு ஊர் யாராக கூப்பிட போகிறாளா? அப்போ நமக்கு இந்த உடல், அழியக்கூடிய உடலுக்கு இது பெயர். நம்ம நாயாக இருந்தபோது ஜிம்மி ஜும்மி ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பேன், அவ்வளோதானே ஒரு பேர், அந்த அந்த சரீரத்தோடு அந்த பேர் முடிஞ்சு போச்சு. இப்போ சிங்கத்துக்கெல்லாம் ஜூலெல்லாம் பேர் வைக்கிறோம், அதுக்கு அந்த பேர்னா தெரிய போகிறது, அதுக்கு தான் பேர் தெரியும். அது சிங்கம், அது அதுக்கு சிங்கம்ன்ற வார்த்தையே அதுக்கு தெரியாது, அது ஏதோ சிங்கம். நம்ம தான் அதுக்கு சிங்கம், மாடு, புலி, மான், டைகர், லயன் இப்படி நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக தெரிய போகிறது ஐ எம் டைகர்னு சைனா போட போகிறது, ஐ எம் லயன் த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லவா போகிறது, ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்லிட்டு அலையிறோம், இது சிங்கம், காட்டின் ராஜா, அது சொல்லித்தா, அது பாட்டுக்கு அலைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அது உடலுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அப்போ அழியக்கூடிய உடலான நம்ம உடம்புக்கு ஒரு பேர் இருக்குன்னா அதுவே என்னுடைய பெயர்னு ஒரு அபிமானம் இருக்குது, என்னுடைய பெயர் அபிமானம் இருக்கும். சமயத்தை கிளாஸ்லலாம் ஒரே பெரிய நாலஞ்சு பேருக்கு இருக்கும், டீச்சர் கூப்பிடாது, எஸ் மேஸ்மா, சே ஒன்னில் உட்காரு அப்படின்வா. நீ என் பேரை சொன்ன, நான் சொன்ன நெட்ட பையலடா, ஒன்னலடா, நீ குட்ட பையடா. சில ஊர்கள்லாம் போனால் அந்த சுவாமி பேரே இருக்கும். திருக்குறுங்குடி போனால் திரும்புகிற பக்கமெல்லாம் சுந்தர பரிபூர்ண நம்பின்னு பேர் வச்சுருப்பா. திருவனந்தபுரம் போனால் பத்மநாபன் பேர், கோவில்லையே சில பேர் அந்த கோவிலில் பத்மநாபனை தெரியுமா கிட்ட ஒருத்தர் கேட்டார், நல்லா தெரியுமே அப்படின்னு. அவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சார், ஒரு நிமிஷம் நான் சொன்னேன் நீங்கள் எந்த பத்மநாபனை சொல்லலை, அவர்கிட்ட நீங்கள் எந்த பத்மநாபன் தெரியும்னு சொன்னேன், நான் சொன்ன பத்ம பகவான் பத்மநாபன் எனக்கு தெரியும் சொன்னேன்னு. கடைசியில் பார்த்தா அங்கே வேலை செய்கிற பத்மநாபன் பற்றி வாங்கிட்டு பேசிட்டு இருக்கா. அது ஒரு இடத்துல வாச்சா அப்புறமா அவர் அந்த பத்மநாபன் தெரியும் தெரியும்னு அவ சொன்ன, இல்லையா அந்த இடத்துல அப்படி இருக்க மாட்டாரு, நீங்கள் சொல்கிறது நெட்ட பத்மநாபன், நான் சொல்கிறது குட்ட பத்மநாபன்ன்றா. பத்மநாபனே 18 அடி, அங்கே நெட்ட குட்ட குண்டு ஒல்லி சிவப்பு கருப்பு எல்லாம் வந்துடுச்சு. அப்போ அந்த பெயருக்குரியவருக்கு ஒரு அபிமானம் வந்துடுறது இல்லையா? அப்போ பகவான் நாராயணன் ஜென்ம ஜென்மாந்திரமா அவனுக்கு இதான் பெயர், நாராயணா கிருஷ்ணா. புதுசாக கிளம்பின பெயர் இல்லை, ஃபேஷனாக வந்த பெயர் இல்லை, பொறாமையினால் வச்ச பெயர் இல்லை, அவனுடைய ஸ்வபாவமான பெயர் நாராயணன். நாரங்களை இருப்பிடமாக கொண்டவன் நாராயணன். நாரங்கள்னா ஜலம், பிரளய ஜலத்தில் இவனை தவிர யாருமே இல்லை. அந்த பிரளய ஜலத்தில் கராரவிந்தேன பதாரவிந்தம்னு வடபத்திர சாயியா ஆளிலே கண்ணனா படுத்தனால் நாரத்து மேலே இருப்பிடமாக கொண்டு படுத்துருக்கிறதுனால நாராயணன். வேறு யாரையும் சொல்ல முடியாது, நாராயணான்ற நாமத்தை வேறு யாராலும் சொல்ல முடியாது. அவனுக்குரிய பெயர் நாரங்களை இருப்பிடமாக கொண்டவன் அப்படின்னு. அப்போ ஜென்ம ஜென்மாந்திரமா பகவானுக்கு நாராயணன் பெயர்.